பணமாதான் கேட்குறோம். அதனால சுவாமிகிட்ட நம்பிக்கையா மனசார பிரார்த்தனை பண்ணீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய பாவங்கள் கர்ம வினைகளை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இங்க சுவாமிகிட்ட வந்து உங்களுடைய கர்ம வினைகள் பாவங்கள் எல்லாம் இங்க கொண்டது கொடுத்துட்டு நீங்க போகும்போது ஹாயா ஃப்ரீயா போறீங்க. அப்ப நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ சந்தோஷமா நாம சுவாமிகிட்ட வரும்போது எந்த விதமான கோரிக்கையும் கேட்கவும் வேண்டாம். சுவாமிகிட்ட எதையும் நம்ம வந்து நான் அதை பண்ணுறேன், நான் இதை பண்ணுறேன், நான் அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு சொல்லவும் கூடாது. சுவாமிகிட்ட வரும்போது நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியும், இத்தனை மணிக்கு நம்ம குழந்தைகள் தான் சாப்பிடுவேன், பசியோடு இருக்குவேன் அப்படின்னு நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியும். இன்றைக்கி வசதி இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு சாம்பாரோட வடை பாயசோட சாப்பாடு போடுவாங்க, நாளைக்கு இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி சாப்பாடு போடுவாங்க. அதே போல் போடும்போது சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு நம்ம குடும்பம் பண்ணுறோம். அதே போல் சுவாமிகிட்ட வந்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த அளவு நம்பிக்கையோடு இருக்கீங்களோ அந்த அளவு உங்கள் காரியங்கள்லாம் நடத்தி கொடுப்பார். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்பிக்கையோடு அந்த காரியங்களை நடத்தணும்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணி நான் சொல்கிறத காதில் வாங்கிங்க. நான் சொல்லும் போது இந்த காதில் வாங்கணும், ஒரு காது கேட்கணும், ஒரு மனசு வந்து அங்கே இருக்கணும். மனசை அங்கே வச்சுட்டு சுவாமிகிட்ட போய் ஐக்கியமாகிடணும். சுவாமிகிட்ட ஐக்கியமாகிட்டு அடுத்ததபடியாக என்ன பண்ணணும், இதை இதோட விட்டுட்டு பஸ் ஏறிடக்கூடாது. இந்த சுவாமிகிட்ட என்ன பார்க்குறீங்களோ இந்த அலங்காரம், இந்த தீபாராதனை எல்லாத்தையும் போய் வீட்டில் போய் மனசார நினைக்கணும். இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி பாபா கோயிலுக்கு நீங்கள் போகணும், நல்ல அலங்காரம், நல்ல தீபாராதனை சுவாமிக்கு அப்படின்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்படி இந்த உருவத்தை அப்படியே நீங்கள் பார்த்துட்டு நைட்டு இந்த உருவத்தை அங்கே கண்ணில் பார்க்கணும். அப்படியே கண் மூடிக்கிட்டு இருந்தால் போதும். உங்களுக்கு நீங்கள் இப்படி செஞ்சுக்கிட்டு வாங்க, உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நடக்கும், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஓம் சாய்நாதாய நமகாபகம், தட்சிணாமூர்த்தந்தாத நமகாபகம், சாகர சாயியே நமகாபகம், பண்டர விட்டலை நமகாபகம், வேங்கட ஸ்புரணை நமகாபகம், கிருஷ்ணராமது மாரதி ரூபாய நமகாபகம், இறைவன் ஒருவனை என்பாய நமகாபகம், பிரேமிணி திருப்பாய நமகாபகம், மலங்களை கடந்த மகானே நமகாபகம், நாக சாயியே நமகாபகம், வேண்டுவோர் தருதற்கும் யோகிய நமகாபகம், சீரடி வாசாசித்தேஸ்வராய நமகாபகம், அற்புதங்கள் செய்ய மாண்டவாய நமகாபகம், முக்திக்கு வழிகாட்ட முடிவாய நமகாபகம், உள்ளத்தின் உள்ளே மகாபகம், ஆனந்தமயமானவரை நமகாபகம், சரணடைந்தோரை காப்பறை மகாபகம், யாமிருக்க பயமின்வரை நமகாபகம், சித்திரத்து உடம்பேசும் தெய்வீ நமகாபகம், மாயையை விரட்டுபறை நமகாபகம், கந்தி ஸ்ரீ பில்லி சூன்யம் தேற்பறை மகாபகம், பிரம்மஞானம் அழிப்பறை மகாபகம், குருவார தேவாய நமகாபகம், சம்சார பயங்களை போக்குறை நமகாபகம், துணியின் முதிய மருந்தன்பாய நமகாபகம், பிரார்த்தனை கிழகுவாய நமகாபகம், எளிமை வடிவானாய நமகாபகம், சகலலோக சஞ்சாரியை நமகாபகம், முக்காலம் நுண்தரை நமகாபகம், மும்மூர்த்தியின் திருவுருவை நமகாபகம், மூன்றாம் பறையில் காட்சி தருவாய நமகாபகம், முந்தைய வினைகை அறுப்பறை நமகாபகம், அன்னதானமே பிரிதருக்கு மருந்தன்பாய நமகாபகம், கூட்டு பிரகரிக்க மொழி நமகாபகம், வியாழமுதலிக்கும் வியாழமூர்த்தியே நமகாபகம், பரந்தாம வராச்சாரியாய நமகாபகம், கண்கண்ட தெய்வே கணபதியை நமகாபகம், பாரிஜாத மலர கற்பகத்திருவே காமதர்மே நமகாபகம், தன்வீரை நோய்திற்கும் தன்வந்திரியே நமகாபகம், மீனாட்சி பக்தனை ஆட்சி செய்தாய நமகாபகம், நம்பினோரை கைவிடாத நாயகனே நமகாபகம், ராஜாராம நாமமே தாரக மந்திரம் என்பாய் நமகாபகம், அன்பு கருவே நமகாபகம், ராதாகிருஷ்ண சீதா லட்சுமி நாராயணாய நமகாபகம், சீனிவாச ஸ்ரீ சிரங்காய நமகாபகம், சிவரோக ஹரியர சுப்பிரமணியாய நமகாபகம், சகலமும் சத்குரு சாயினூவே நமகாபகம், சத்குரு சிறடி சாய்நாதாய நமகாபகம், நானாவித பரிகளமற்ற புஷ்பாஞ்சல்யம் குங்குமார்ப்பணம் சமர்ப்பயாமி. மறைக்காம குடிக்க நாராயணா என்னை காப்பாத்துப்பா.
ஆளை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? வேஸ்ட். அஞ்ச நல்லா மூடு. சூசே அஞ்ச மூடிக்கு நைவேத்தியம் பண்ணு. நான் சொல்றத காதில் வாங்கிக்கணும். பாபாட்ட சரணடைஞ்சிடும். இப்ப பாபாட்ட சரணடைஞ்சிடும். சரணடைஞ்சி நம்மளுடைய கோரிக்கை ஒன்று ஒன்றும் பாபா வந்து எந்த ரூபம் வேணாலும் இருப்பார், எப்படி வேணாலும் இருப்பார். ஹரியாவும் இருப்பார், ராமராவும் இருப்பார், சிவனாக இருப்பார், எப்படி வேணாலும் இருப்பார். இந்த இடத்துல பாபாவை உங்களுக்கு காட்சி கொடுக்குறார். பாபாவாக இருந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். அதுக்காக அந்த வேண்டுதலை பிரார்த்தனைக்கு நான் சொல்கிறேன். அதை காதில் நல்லா வாங்கிக்கணும். மனசெல்லாம் பாபாட்ட நினச்சிங்க. உங்கள் என்ன கோரிக்கையோ அதை பாபா மனசார நினச்சிக்கிட்டு பாபாட்ட நம்ம சரணடைஞ்சிட்டோம். நான் சொல்கிறத காதில் வாங்கிக்கணும். வாங்கிக்கிட்டு மனசெல்லாம் பாபாட்ட